ஹாய், வெல்கம் டு டிஆர்பி ட்ரிக் சேனல். இன்றைக்கி தலைப்பில் பொது அறிவு வினா விடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியா டேஷ் கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது 15,200. இந்திய நிலப்பகுதியில் தென்கோடி முனை எது? குமரி முனை. இந்தியாவின் மிகப்பெரிய மடிப்பு மலை எது? ஆரவல்லி மலைத்தொடர். எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்ன? 8,848 மீட்டர். இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள டேஷ் தீவு முருகை பாறைகளால் ஆனது. லட்சத்தீவு. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் எது? ஆனைமுடி. புலிகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 1973. அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட பயிர் எது? கம்பு. பருத்தி உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் உள்ள நாடு எது? இந்தியா. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1818. எடிசன் தன் முதல் மின்விளக்கை கண்டுபிடித்த ஆண்டு எது? 1879. நிலவு பூமியை சுற்றி வர ஆகும் காலம் எவ்வளவு? 27 நாட்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1946. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார்? அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுபவர் யார்? அம்பேத்கர். சர்க்காரியா குழுவினை நியமித்தவர் யார்? இந்திரா காந்தி. துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூல் யாருடைய புத்தகம்? ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? வரையாடு. இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த டேஷ் என்பவர் வடிவமைத்தார்? பிங்காலி வெங்கையா. வில்லியம் பெண்டிங் சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிய ஆண்டு எது? 1879. முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? 1860. பிரம்ம ஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா காமன்வெல் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பியவர் யார்? அன்னி பெசன்ட். சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார்?
வள்ளலார். தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச எல்லையில் அமைந்துள்ள ஏரி எது? பழவேற்காடு. இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு டேஷ் பாறைகளால் ஆனது? முருகை பாறைகள். தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய நதி எது? கிருஷ்ணா நதி. மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஷ் என அழைக்கப்படுகிறது? தீபகற்பம். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி எது? பருவகால காற்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.